கிருஷ்ண சுவாமி சார். ஆமா, நீங்க? ரொம்ப காலமா உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ, நீங்க இந்த அபார்ட்மெண்டா சார்? உங்களை பார்த்ததில்ல. நீங்க எந்த ஃபிளாட்ல இருக்கீங்க? அதெல்லாம் நான் சொல்றேன். ரொம்ப நேரம் நான் உங்க கூட பேச முடியாது. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். என்ன வேணும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா அதனால பயனடைய போறவங்க ரொம்ப பேர், உங்க சந்ததி உட்பட. நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். நீங்க என்ன ஏதாவது என்ஜிஓ வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஃபண்ட் ஏதாவது வேணுமா? இப்போ நீங்க எனக்கு ஃபண்ட் கொடுத்தாலும் அது உபயோகம் ஆகாது சார். எனக்கு எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 68 இருக்குமா? 38, 38 சார். யார் சார் நீங்க? சாரி சார், பட் என்னால் இதை நம்ப முடியல. கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது சார். காலத்தின் மாற்றம், அந்த மாற்றத்துக்கு நீங்களும் ஒரு காரணம். உங்கள் சமீப கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய காரணம். உங்களோட அடுத்த அடுத்த கண்டுபிடிப்பும் இந்த கரண்ட் டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. சார், யார் சார் நீங்கள்? திடீர்னு எங்கிருந்தோ வந்தீங்க. உங்களை என்ன நீங்கள் கிருஷ்ணசுவாமின்னு ஐடென்டிஃபை பண்ணீங்க. நீங்களே உங்கள் ஏஜ் 38ன்னு சொன்னீங்க. இப்போ உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எம்எல்ஏ பழி போடுறீங்க. நீங்கள் என்ன தான் சார் சொல்ல வரீங்க? இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வரேன். ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு பூமியிலேருந்து வர ஒரு இலை தானே வேண்டியிருக்கு. ஏன் உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ண ஒரு மைக்ரோசிப் கண்டுபிடிக்க வேண்டியது தானே? சுத்தமான காத்து, நிம்மதியான தூக்கம், கலப்படம் இல்லாத உணவு, இதுதான் சார் மனுஷனுக்கு வேணும். உங்க டெக்னாலஜியால இதை கொடுக்க முடியாது. சார், நீங்க என்ன பெரிய என்விரான்மெண்டலிஸ்டா இல்ல சோஷியல் ஆக்டிவிஸ்டா சார்? உலகம் இப்படி தானே சார் போயிட்டு இருக்கு சார்? என்னோட கண்டுபிடிப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம், அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். இதெல்லாம் மாத்த முடியாது இல்ல? முடியும் சார். இதே டெக்னாலஜி வச்சு அதையும் மாத்த முடியும். நானே ஒரு உதாரணம். நான் 2112 டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். உங்களுக்கு வேணா இது ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது சகஜம். என்ன மாதிரி நிறைய பேர் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க காலத்துல A+B2 எங்க காலத்துல ரிலேட்டிவிட்டி தியரியும் டைம் டைலேஷன் ஃபார்முலாவும். ரொம்ப நேரம் நான் உங்க கூட பேச முடியாது. நான் பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க எனக்கு ஃபண்ட் கொடுத்தாலும் அது உபயோகம் ஆகாது சார். எனக்கு 38, 38. காலத்தின் மாற்றம், என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்க எப்படி டைம் டிராவல் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னையும் டைம் டிராவல் பண்ணி சில காலம் பின்னாடி போய் நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை இல்லாமல் பண்ணணும் சார். என்னோட காலகட்டத்துக்கு எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நீங்க சொல்றபடி நான் செஞ்சேன்னா எனக்கு இந்த வசதியெல்லாம் இல்லாமலே போய்டும் சார். சரி, நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னா இதை பண்ண வேண்டாம். ஆனா உங்க சந்ததிகள் யாரும் சந்தோஷமா இல்லை. நான் உங்க பேரன்தான், உங்க மகளோட பையன். என் பேரும் கிருஷ்ணசுவாமி தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இறந்து போயிட்டீங்க. ஒரு பேரனா, தாத்தா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதில்லை. உங்க பேரனோட ஒரே ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். உங்க அறிவியல் ஆற்றலை விவசாயத்துக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் இயற்கைக்காகவும் பயன்படுத்துங்க.
அவரோட கண்டுபிடிப்புக்காக நான் நிறைய எழுந்திருக்கேன். சரி ஓகே, நான் இதெல்லாம் செஞ்சேன்னா நீங்கள் உங்கள் நீ உன் காலகட்டத்துக்கு போய் பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் வரும்போது ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் சயின்டிஸ்டோட பேரனாக தான் வந்தேன். இப்போ திரும்பி போய் பார்க்கும்போது இயற்கை விவசாயத்தில் ஒரு பெரிய அறிவியல் புரட்சி பண்ண கிருஷ்ணசாமியோட பேரனாக இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை. இதை வச்சு நீங்க காலத்தை கடக்கலாம். போறேன் தாத்தா, லவ் யூ. ஒரு நிமிஷம், இது உன் கொள்ளுப்பாட்டி செஞ்சது.